சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவு நினைவாக்கி கொண்டிருக்கோம். உங்களோட ஏ டு இசட் மார்க்கெட் சேனல்லேருந்து ஒரு ஈஸ்ட் பார்த்த மாதிரி ஒரு வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு இருக்கலாம், லைக் கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஈஸ்ட் பார்த்த மாதிரி ஒரு 20x60 சைஸில் நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு எலிவேஷன் கொண்ட ஒரு வீடு தாங்க. இப்போது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுறாங்க. இது வந்து செட்பேக் ஏரியா, இதுதான் வந்து கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸுங்க. கார் பார்க்கிங் கிட்டத்தட்ட வந்து ஒரு 16x17 சைஸில் நல்ல ஒரு லென்த்தியான கார் பார்க்கிங், நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குங்க. ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்திக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் செஃப்டி டேங்க் இருக்குங்க. இங்கே பாத்ரூம் வேணாலும் பாத்ரூம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. படிக்கிறது கீழே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏரியாவும் இருக்குங்க. இது வந்து போருங்க, போரும் வந்து நல்லா சூப்பராகவே தண்ணிலாம் அற்புதமாக இருக்குது. ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி ஒரு மெயின் டோருங்க. இந்த லெவலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டோர்லாம் நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். டீக் டோர் தான் பண்ணி கொடுப்போம். ஹாலுங்க, ஹால் பாருங்கள் எவ்வளோ கிராண்டியராகவும் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14x19 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலுங்க. மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த லெவலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்டிங்கு அதுக்கப்புறமேட்டு லைட்டிங்கு எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. அக்னி மூலையில் கிச்சன் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்கறது நல்லாயிருக்குங்க. ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குதுங்க. இங்கே வந்து வென்டிலேஷனுக்கு ஒரு வென்டிலேட்டர் இருக்குதுங்க. மேலே லாஃப்ட் இருக்குது. இது ஓப்பன் டைப்பில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. வேணால் அதை க்ளோஸ் பண்ணி கூட கொடுப்பாங்க. நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க. ஹால் பார்த்துட்டோம். ஹால்லேருந்து நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து காமன் டாய்லெட்டுங்க. காமன் டாய்லெட் வந்து இந்தியன் கிளாசெட்டில் ஒரு 5x7 சைஸில் இதுலேயும் வென்டிலேஷன் வச்சு டைல்ஸ்லாம் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறது நல்லா இருக்குது. இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூமு. குபேர மூலையில் அமைஞ்சிருக்கு. ரெண்டு விண்டோ வச்சுருக்காங்க. ஸோ இந்த விண்டோ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க. பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராகவே இருக்குது இந்த பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11x13 சைஸில் இருக்குங்க. இது ரெஸ்ட் ரூம்ங்க. ரெஸ்ட் ரூமில் ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் நல்ல லென்த்தியான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க. டப் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வெஸ்டர்ன் கிளாஸ்ட் வச்சுருப்பாங்க. டைல்ஸும் நல்ல ஒரு டீசன்ட் சைஸில் ஒரு லைட் க்ரே டார்க் க்ரே சைஸில் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்துருவோம். இது ஒரு இன்னொரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10x12 சைஸில் இதுலேயும் நல்ல ஒரு பெரிய ஒரு ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடு தாங்க. ஸோ இந்த வீடை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்க வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நம்மளோட சேனலை கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும்னு நான் வந்து உங்களுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து எனக்கு கொடுக்கணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே ஆகாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.